வரலாற்றில் இன்று செப்டம்பர் 4 கிபி 1951 கண்டங்களை கடந்த முதல் தொலைக்காட்சி ஒளிபரப்பு நிகழ்ந்த நாள் இன்று. அமெரிக்க அதிபர் ஹாரி ட்ரூமன் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து 4 கோடி மக்களுக்கு தொலைக்காட்சி வாயிலாக ஜப்பானிய அமைதி ஒப்பந்த மாநாட்டில் பேசினார். கிபி 1963 சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜூரிச் நகர விமான நிலையத்திலிருந்து கிளம்பிய சுவிஸ் ஏர் ஃப்ளைட் SR-306 விபத்துக்குள்ளாகியது. அதிக வெப்பத்தினால் டயர்கள் வெடித்ததாகவும் இதன் காரணமாக விமானத்தின் கட்டுப்பாட்டு ஹைட்ராலிக்ஸ் செயலிழந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டது. 80 உயிர்களை வாங்கிய கோர விபத்து ஏற்பட்ட நாள் இன்று. கிபி 1971 111 பேரின் உயிரை வாங்கிய அலாஸ்காவின் விமான விபத்து நிகழ்ந்த நாள் இன்று. அலாஸ்கா ஏர்லைன்ஸ் 1866 என்ற விமானம் ஹெயின்ஸ்போரோ என்ற இடத்தில் உள்ள மலையில் மோதியது. தரையிறங்கும் பொழுது ஏற்பட்ட குழப்பத்தால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. கிபி 1998 உலகின் மிகப்பெரும் டெக் ஜாயண்டான கூகுள் நிறுவப்பட்ட நாள் இன்று. கலிபோர்னியாவின் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி மாணவர்களான லாரி பேஜ் மற்றும் சர்ஜி பிரின் கூகுளை வெளியிட்டனர். பல சேவைகளை இலவசமாக வழங்கும் கூகுள் உலகின் 3வது மிகப்பெரிய நிறுவனம் துவங்கப்பட்ட நாள் இன்று. கிபி 2010 7.1 என்ற ரிக்டர் அளவில் ஒரு நிலநடுக்கம் நியூசிலாந்து நாட்டை உலுக்கியது. 100 பேர் படுகாயமடைந்தனர். மரணங்கள் இல்லை என்றாலும் இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து பின்விளைவாக சுமார் 17,600 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளது. நன்றி.